அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணனை வந்து எப்படி ரொம்ப எளிமையான முறையில் வழிபட்டாலும் கிருஷ்ணனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக எப்படி கிடைக்கிறதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கண்ணனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வணங்கும்போது கண்ணனோட அருள் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். கேட்டதை கொடுப்பவன் கண்ணன். அதனால் நம்ம என்னென்ன வரங்கள் நமக்கு தேவையோ அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணனை இந்த திதியில் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்தில் நம்ம வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அருள் முழுமையாக கிடைக்கும். இது வந்து எங்களோட லக்ஷ்மி பூஜை முடிச்சுட்டு அவங்களோட சிலையை வந்து பட்டு துணி போட்டி தான் நான் வந்து இந்த மேலே ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடுறது. அதே போல் கண்ணனோட சிலையையும் ஒரு துணி போர்த்தி தான் அவங்கள வந்து மேலே எடுத்து வச்சிடுறது. எப்போதும் வருஷம் இந்த ஜென்மாஷ்டமி முடிஞ்ச பிறகு எடுத்து மேலே வச்சிடுறது. அந்த சிலையை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ரெடி பண்ணுறதுக்காக மொதல் நாளே இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக குழந்தையாக இருக்கிறாரு. இப்போ குழந்தை இல்லாதவங்களும் நமக்கு வந்து குழந்தை வேணும்னா இது போல் சின்ன கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணனை வாங்கி அவங்கள குளிக்க வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து குழந்தை வந்து அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக பிறக்கும். ஒரு சின்ன கிளாஸ் பச்சரிசியில் வந்து அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம். இது நமக்கு வந்து கண்ணனோட பாதம் வரைகிறதுக்காக நம்ம செய்யணும். இப்போது அதே போல் நம்ம வந்து கண்ணனுக்காக வெண்ணெய் வந்து படைக்கணும். வெண்ணெய் வந்து அவங்களுக்கு ஊட்டி விடணும். ஏன்னா கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும். அது வந்து முதல் நாளே நம்ம வந்து வெண்ணெயை ரெடி பண்ணிக்கோங்க. முடியாதவங்க கடையிலையும் வாங்கி கண்ணனுக்கு வெண்ணெய் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். அவருக்கு பிடித்த உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட விஷயங்களை நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொடுப்பாங்க. அந்த ஊற வச்ச அரிசியில் வந்து கொஞ்சம் பச்சைக்கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம அப்புறமா கோலம் போடும்போது நல்ல மணமாக இருக்கும். இது போலையும் எல்லாருக்குமே தெரியும். இது போல் கையில் நம்ம அச்சு வச்சு நம்ம பாதத்துக்கு விரல் வச்சு நம்ம போடும்போது நம்ம பாருங்கள் எவ்வளோ குழந்தையோட கால் மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளரையும் பூஜை ரூம்லையும் நம்ம கண்ணனோட பாதத்தை வரையும் போது அது வெள்ளையாக இருக்கும்போது அது தெரிகிறதில்ல. அந்த அரிசி மாவுலேயே கொஞ்சமாக மஞ்சள் இல்லைனா நான் செந்தூரம் கலந்து நான் வந்து வீட்லேயும் பூஜை ரூமுக்கு வரைக்கும் நம்ம வந்து கோலம் போடுறதுக்காக இந்த இதை நான் போட்டிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி 2024 அஷ்டமி திதி ஆரம்பிக்கிற நேரம் திங்கட்கிழமை காலை 3:39 மணியளவில் ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 27 செவ்வாய்க்கிழமை காலை 2:19 நிறைவடைகிறது. அதே போல் ரோஹிணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் மாலை 3:55 ஆரம்பிக்குது. எப்போ நிறைவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை மாலை 3:38 முடியுது. அதனால் நம்ம எப்போ வந்து நம்ம இந்த திதியை வந்து நம்ம வந்து கொண்டாடணும்னு பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமியும் இந்த ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து எப்போ வருதோ அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்ணனுக்கு பிடித்ததை நிவேத்தியமாக படைச்சி அவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்க எத்தனை குறைகளையும் பூர்த்தி செய்வார் கண்ணன். கேட்டதை கொடுப்பவர் கண்ணன். அதனால் மனசார நம்பி அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. நமக்கு ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நமக்கு திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலேயே நமக்கு முழுசாக இருக்குது. 3 மணிக்கு மேலேயே நமக்கு வந்து ஆரம்பிச்சிருது ரோகிணி நட்சத்திரமும். அதனால் நம்ம மாலை நேரத்தில் கிருஷ்ணனை வணங்குறது ரொம்ப விசேஷம். கிருஷ்ணனோட பாதம் வரைஞ்சி அவங்களுக்காக நெய்வேத்தியங்களை வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சு செய்யணும். நம்மளால் முடியும்னா நமக்கு சீடை தட்டை முறுக்கு அதிரசம் இது போல் பலகாரங்களை செய்தும் நம்ம வந்து கண்ணனை வந்து வழிபாடு செய்யலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவருக்கு பிடித்தமான பால் பொருளில் எதுனாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து நான் எப்போதும் கண்ணனை வணங்கும்போது அவள் வச்சு தான் படைக்கிறது. ஏன்னா குசேலர் எப்படி கண்ணனுக்காக அவள் கொண்டு வந்து கொடுத்து அவர் எப்படி பணக்காரன் ஆனாரோ அதே போல் நம்மக்கிட்ட இருக்க ஏழ்மையெல்லாம் போகணும் வசதி வாய்ப்புகள் பெறணும்னு சொல்லிட்டு நான் அவள் வச்சு தான் எப்போதுமே படைக்கிறது. இந்த அவள் நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஜீனியோ கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டும் நம்ம வந்து கண்ணனுக்கு வைக்கும்போது ரொம்ப நல்லது. அதை வச்சுமே நம்ம படைச்சிக்கலாம் ரொம்ப எளிமையாக. இப்போ கண்ணனை வந்து நம்ம வந்து கழுவணும். நான் பழசு போன வருஷம் வச்சது இல்லையா, அதனால்
கண்ணனை ஒரு அபிஷேகம் பண்ணியோ இல்லைனா குளிக்க வைக்கிற மாதிரியோ. இப்போ குழந்தை இல்லாதவங்க கண்ணனை வந்து ஒரு குழந்தை மாதிரி குளிக்க வச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது போல் ஜவ்வாது, பச்சைக்கற்பூரம், அப்புறம் பூக்களால் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கலந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்லா குளிக்க வச்சு அவங்கள நல்லா தொடச்சி நம்ம வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து கண்ணன் வந்து கண்ணன் கோயில் வந்து அதிகமாக கிடையாது, கிருஷ்ணனோட கோயில். ஏன்னா அவர் வந்து கேட்டதை வந்து உடனே கொடுத்துருவார். ரொம்ப மனம் இலகி நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் தான் கண்ணன். அதனால தான் அதுக்கு அதிகமாக கோயில் இல்லை போல். எல்லாத்தையும் கொடுத்துட்டா மக்களுக்கு கஷ்டங்கிறது எதுவுமே இருக்காதுன்றதுனால கண்ணன் கோயில் இல்லை போல. கண்ணன் பாதம் நம்ம வாசல்லையும் நம்ம நிலவாசலுக்கு முன்னாடியும் போட்டுட்டு, அப்புறம் நம்ம பூஜை ரூமில் அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோட மனை எங்கே இருக்கோ அது வரைக்கும் அவரோட பாதம் போட்டு அந்த பாதங்களில் நம்ம வந்து மலர் சேர்த்து நம்ம அவங்களோட பாதங்களில் போடுற மாதிரி மலர் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்க்கறதுனால அவர் வந்த பாத சுவரில் அவரை வரவேற்று அவரோட மனையில் அமர வச்சு அவரை ஆவாகனம் செய்கிறதுக்காக அர்த்தம். இது போல் மலர் சாத்தி கண்ணனை வந்து வரவேற்று நம்ம வீட்டில் உட்கார வச்சாச்சு. கண்ணனுக்கு ரெண்டு மலர் தூவி அவரோட பாராயணம் பாட்டு இருந்தால் ஏதாவது படிச்சுக்கோங்க, இல்லைனா கண்ணா கண்ணா கண்ணாவா எங்களோட குறையெல்லாம் தீர்த்து வையின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுவே போதும். கண்ணன் நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி செய்வாங்க. அவருக்கு பிடிச்சது வந்து வெண்ணெய். கோபியர் கடைஞ்சி வச்ச வெண்ணெயெல்லாம் திருடி திருடி சாப்பிட்டவர் தான் வெண்ணெய். ஒரு அலங்காரத்துக்காக நான் வந்து சின்ன சின்ன பானைகளில் வந்து பஞ்சு நிறச்சி வெண்ணெய் போல் வச்சுருக்கேன். அதே போல் அவருக்காக ஒரு பித்தளை சின்ன குடத்தில் வந்து நான் வெண்ணெய் வச்சு அவருக்காக வச்சுருக்கேன். ஏன்னா அவர் வந்து வெண்ணெயை வந்து இன்னும் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவார். அதனால் ஒரு சின்ன துண்டு எடுத்து அவரோட வாயில் வந்து ஊட்டி விடுங்க. கண்ணனுக்கு வெண்ணெய் ஊட்டினா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே போல் நெய் விளக்கு அன்று ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றி வைங்க. ஏன்னா பால் பொருளால் செய்த உணவுகள் அவங்களுக்கு படைக்கிறதும் நெய்யில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். அதையும் போட்டுக்கோங்க. குசேலர் கொடுத்த அவலில் முதல் வாயை எடுத்து அவர் வாயில் போடும்போது அவரோட ஏழ்மணிலை போய் மாட மாளிகை கூட கோபுரங்கள் வந்தது. இரண்டாவது வாய் அவள் போடும்போது அவங்க மனைவி மகள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் தங்க ஆபரணங்களும் வைர ஆபரணங்களும் மின்னின்னு தான். மூன்றாவது வாயை பிடி அவள் எடுத்து வாயில் போடும்போது ருக்மணி தேவி வந்து பிடுங்கி எல்லாத்தையும் செல்வத்தையும் அவர்கிட்டே கொடுப்பீங்களா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்களாம். அதனால் மூன்றாவது பிடி அவளை நாம கிருஷ்ணருக்கு வச்சு நம்மளுக்கு வந்து செல்வம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் நிலைச்சிருக்கணும்ன்ட்டு மனதார வேண்டிட்டு ஒரு சின்ன துண்டு அவளை எடுத்து கண்ணனுக்கு ஊட்டி விடுங்க. நம்மக்கிட்ட சிலை இல்லைன்னா ஃபோட்டோலையும் இது போல் நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம். செல்வம், ஆரோக்கியம், குழந்தை பேர் எல்லாமே நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க. அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.